Hey guys, welcome back to my channel Beauty Trends Summer. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சன் டான் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அதுவும் நேச்சுரல் வேல அப்படிங்கறத பார்க்க போறோம். நார்மலா நம்ம வெளிய போகும்போது நம்ம ஸ்கின்ன பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம்? சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவோம், ஸ்கார்ஃப் கட்டிப்போம், கூலர்ஸ் போட்டுப்போம், கொடை எடுத்துப்போம், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். என்னதான் நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு டேன் ஆயிருக்கும். இந்த ஸ்கின் டேன் வந்துட்டு எப்படி நம்ம நேச்சுரல் வேல ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா நீங்க இதை வந்துட்டு ட்ரை பண்ணணும் வீட்டுல. இந்த ரெமடியை நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து லைட்டா சன் டேன் ஆயிருந்தா, ஓகேங்களா, இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமா சன் டேன் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஒரு 2-3 டேஸ் நீங்க எந்த ரெமடியை கண்டினியூஸா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வரீங்கன்னா டோட்டலா வந்துட்டு உங்களோட சன் டேனே வந்துட்டு கிளியர் ஆயிடும். சோ இந்த ரெமடி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். சோ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பாக்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த சன் டேன் ஃபேஸ் பேக் ரெடி பண்றதுக்கு ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு டொமேட்டோ பியூரி, ஒரு 1/2 இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர். இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு திக் பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்போ இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கிற இந்த ஃபேஸ் பேக்ல ஆட் பண்ணிருக்கிற ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸுமே வந்துட்டு நம்மளுக்கு சன் டேன ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிற இன்கிரீடியன்ட் வந்துட்டு கடலை மாவு. கடலை மாவு நம்ம ஸ்கின்க்கு எவ்வளவு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம ஸ்கின்ன வந்துட்டு லைட்டன் ஆக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஒரு ஷேட் நம்மள வந்து ஃபேர் ஆக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் நம்ம சேர்த்துக்கிற இன்கிரீடியன்ட் வந்துட்டு டர்மரிக் பவுடர், அதாவது கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள்ல வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் இருக்கு அண்ட் இதை நம்ம ஸ்கின்ன வந்துட்டு பிரைட்டன் ஆக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் நம்ம சேர்த்துக்கிறது கர்ட். ஸோ தயிரில் வந்து பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கு. இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ன வந்துட்டு ஃபேர் ஆகிறதுக்கு அண்ட் சாஃப்ட் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபோர்த் நம்ம சேர்த்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம், அதாவது வந்து டொமேட்டோவோட பியூரி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நேச்சுரலாகவே வந்து ப்ளீச் பண்ணி இது வந்துட்டு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட் ஆகிறதுக்கு, இன்ஸ்டன்டா பிரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கடைசியா இந்த எல்லா மிக்சரும் நம்ம மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணோம். ரோஸ் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டோனர். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா கூல் பண்ணி ஃப்ரெஷ் ஆக்குது. இப்போ இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்படியே இந்த ஃபேஸ் பேக் என் ஃபேஸ்ல நான் வச்சுட்டு இதை ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் இதை வாஷ் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த ஃபேஸ் பேக் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நார்மல் வாட்டர் வச்சு நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் இன்ஸ்டன்ட்டாகவே என் ஃபேஸில் வந்துட்டு எனக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. டெஃபினட்டாக வந்துட்டு இந்த சன் டேன் ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ என்ன கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு வந்த ரிசல்ட் கீழே இந்த கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனல் இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பாக்கிறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் அப்பெல்லாம் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பாப்பீங்க. உங்களோட இன்னொரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். Until then, it's bye from Nisha. See you all. Take care. Bye.